மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்னென்னா, நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தா அதுக்கான பதில் தான். காலையிலேயே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன். என்னென்னா, நேற்று நான் வந்து லலிதாஸ் கோடீஸ்வரி லலிதாஸ் நியூ கலெக்ஷனில் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன், அது வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட் நான் எதுக்கு அது அன்பாக்சிங் வீடியோ போட்டேன்னு நான் ரீசன் சொல்லியிருந்தேன். நான் பர்சனலாக வாங்கின சாரீ, நான் ஏன் அன்பாக்சிங் போட்டேன்னா, ஆக்சுவலி நானே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா, இந்த அதில் விடவே ரேட் இந்த சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எடுத்து சப்ளை மேனுஃபேக்சரர்கிட்ட எடுத்து நான் கொஞ்சம் மார்ஜின் வச்சு விற்கிறேன். நான் மினிமம் மார்ஜின் தான் வைப்பேன், பட் இருந்தாலும் நம்மளுக்கு வர ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இன்னொருத்தங்கிட்ட வாங்கி நம்ம கொடுக்கறதுனால. ஸோ அதை விடவே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருந்தது, அதனால் நான் வந்து என்னோட தேவைக்காக நான் வாங்கினேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா, என் அக்கா பொண்ணுக்கு மேரேஜ், 22nd to 23rd மேரேஜ் இருந்தது. நேற்று தான் அந்த மேரேஜ், சரிங்களா? நேற்றுக்கு மார்னிங் வந்து மேரேஜ் முகூர்த்தம், அந்த இதுக்காக நான் வாங்கினேன். எப்போ வாங்கினேன் அப்படின்னா, மே 15ஆம் தேதி நான் புக் பண்ணேன். அந்த புக் பண்ணதோடது பே நான் 550 ரூபா பேமெண்ட் பண்ணது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதில் டிஸ்பிளேல உங்களுக்கு வரும், 550 ரூபாய்க்கு நான் பே பண்ணேன் மே 15ஆம் தேதி மணி 11:27. இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, பின்னாடி வீடியோ போகும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தங்க அதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ, சரிங்களா? நல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்தது, ரெண்டுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதில் வந்து 11:27 நான் இது பண்ணி வாங்கினேன். எதுக்காக நான் வாங்கினது அன்பாக்சிங் வீடியோ, ஏன் பர்சனலுக்கு வாங்கினது காட்டினேன்னா, இது வந்து ரேட் வந்து அந்த குவாலிட்டிக்கும் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அந்த குவாலிட்டியை விடவே வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக இருந்தது, குவாலிட்டி அதிகமாக இருந்தது, ரேட் கம்மியாக இருந்தது. 550 ரூபாய்க்கு அந்த சாரீ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அது மாதிரி வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவில் போட்டேன், சரிங்களா? வீடியோவில் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, அது மற்றவங்களுக்கும் அவர் ஓப்பனாக வந்து கேள்வி கேட்டுட்டார். யாருன்னா, சிவம் பிஸ்னஸ் டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்களோட இது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன். அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சிவம் பிஸ்னஸ் டிப்ஸு தான் மேடம், அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணி இருப்பாங்க, ஒன் ஆஃப் த பார்ட்னர் நீங்கள், அவங்க சேனலுக்கு ஆடு போடுறீங்க, உங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க மேடம், சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான பதில் இவர் வெளிப்படையாக கேட்டார், கேட்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆக்சுவலி இதுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன் பதில் சொல்கிறேன்னா, இது மாதிரி கேள்விகள் பல பேர் மனசில் இருக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து, எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறேன் அப்படின்ட்டு லலிதாஸோட கோடீஸ்வரி குரூப் அந்த அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் தாக்கி இது பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணினது ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இவங்க கேட்ட இது கமாண்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுலேயே நான் வந்து போட்டிருந்தேன், என்கிட்ட பேமெண்ட் அனுப்பினதுக்கான ப்ரூஃப் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக காட்டுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன், சரிங்களா? அதுக்காக தான் இது பல பேர் மனசில் இருந்திருக்கலாம் இந்த கேள்வி. அதாவது கோடிக்கணக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து ஆடு போடுறதுனால என்ன மாதிரி லலிதாஸோட கோடீஸ்வரி குரூப் வீடியோ வந்து நிறைய யூடியூப் சேனல்காரங்க போடுறாங்க. ஸோ எல்லாருமே பார்ட்னர் ஆக முடியாது, அவங்க தொழில் பண்ணுறாங்க, கோடிக்கணக்காக முதலீடு பண்ணி தொழில் பண்ணுறாங்க. சி, இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழிலும் முடங்கி போயிருக்கு, அதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, தொழில் பண்ணி மக்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. பொதுவாக வந்து சொந்த தொழில் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், ஏன்னா லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்துட்டால் ஓகே, நஷ்டம் வந்துட்டால் முழுக்க முழுக்க அந்த முதலாளி தான் ஏற்றுக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்ட்னராக நான் ஒரு வீடியோ போட்டதுக்காகலாம் என்னை பார்ட்னராக ஏற்றுவாங்களா? எங்க பொய் சொல்கிறது கொஞ்சம் பொருந்து சொல்லக்கூடாதா? நான் ஒரு லலிதாஸோட வீடியோ ஒரு 10-12 வீடியோ போட்டிருப்பேனா, அதுக்காக நான் ஒரு பார்ட்னர் ஆகிட முடியுமா? நான் வாங்கினது லலிதா மேடமுக்கு கூட தெரிஞ்சிருக்காது, மேபி நான் நேற்று வீடியோ போட்டதுனால தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்களோட தமிழ் மைண்ட் அவேர்னஸில் இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 வீடியோ போடுவாங்க. இப்போ ஃபுல் லாக்டவுன், கொரியர் சர்வீஸ் இல்லாதங்காட்டி அவங்க சேனலில் இந்த வீடியோ வரதில்லை. இல்லை டெய்லி நான் வந்து பார்ப்பேன். சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டிக்கும் ரேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் நான் நிறைய பக்கம் வந்து சேரியாக அலைஞ்சு தேடி தான் வாங்குவேன், ரேட்டும் நல்லாயிருக்கணும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கணும்னு, ரேட்டு கம்மியாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஆனால் அதுவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இவங்களுக்கு இதில் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது, மார்ஜின் அதிகமாக வைக்காமல் இருந்திருக்காங்க, ஏன்னா அந்தளவுக்கு சாரீ ஒர்த்தாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஆன்லைனில் அவங்ககிட்ட பே பண்ணி வாங்கினேன்.
ஸோ அது அதுக்காக தான் நான் வாங்கினே ஒழிய எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ போடுறாங்கிறக்காக சும்மா எல்லாம் கொடுக்கல. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் தான். இன்னொரு நல்ல கமெண்ட் என்னென்னா, நிறைய பேர் சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, எப்படி வாங்குறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பதில் என்னென்னா, அவங்களோட தமிழ் மைன் அவேர்னஸோட வீடியோ லிங்க் தர, அதாவது மே 15ஆம் தேதி அவங்க வந்து இந்த ஆட் போட்டிருந்தாங்க, அந்த லிங்க்கையும் நான் தர்றேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். 13வது நம்பர் சாரீ தான் நான் சூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் அதை போய் வீடியோ லிங்க்லேயும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேட் கமெண்ட் போடுறவங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களாம் அந்த லிங்கில் செக் பண்ணிக்கோங்க, அந்த சாரீ அவங்க இது பண்ணியிருக்காங்களா. எனக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் வீடியோவில் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் புக் பண்ண மாதிரியே நிறைய பேர் புக் பண்ணவும் செய்வாங்க, சரிங்களா. அதனால் வீடியோவில் போய் கீழே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னொரு சிஸ்டர் அது வாங்கணும், எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்க. அந்த லிங்க்கில் போனீங்கனாலே அவங்க டெய்லி அவங்களோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடுறது, அவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அப்டேஷன் எல்லாமே போடுவாங்க. சாரீ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். அதில் லிங்க்லேயே வந்து எந்த நம்பர்னு கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் கிடையாது, ஒவ்வொரு வீடியோ சாரீஸ் வீடியோக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சதோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும், எத்தனை நம்பர் சாரீ அவங்க 1, 2, 3 சொல்லுவாங்க, அதில் வந்து 10வது நம்பரா 12வது நம்பரா நீங்கள் சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சுட்டிங்கன்னா, கூகுள் பே பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கொரியர் சர்வீஸோட நம்பர் தனியாக தருவாங்க, அவங்களுக்கு வந்து எப்போ டெலிவரி ஆகும் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எப்படி வாங்குறது சிஸ்டர் டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் இது, அந்த அவங்களோட சேனலில் போய் பார்த்தீங்கனாலே எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணும், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ரேஞ்சுக்கெல்லாம் வந்துட முடியுமா? பட் இது பேட் கமெண்ட் போடுறதும் எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விஷயந்தான். நான் வந்து சரி, அவராவது ஓப்பனாக கேட்டார், நிறைய பேர் கேட்காம மனசுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருந்துருக்கலாம், நானும் அந்த பேமெண்ட் கட்டின ப்ரூஃபை நான் போட்டிருந்துருக்கலாம், போடாதது என்னோட தப்பு தான். ஏன்னா அதனால தான் உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க, மேடம் எனக்கு சாரீ ஸ்கீமில் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சாரீ வரலையேன்னு. தயவு செஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக நான் காசு கொடுத்து வாங்கினது, நான் ஸ்கீமுக்கு சேர்ந்து வந்த சாரி கிடையாது, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. எனக்கு வந்து நான் ஸ்கீமில் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம்லேயோ செகண்ட் ஸ்கீம்லேயோ சேர்ந்த ஸ்கீமுக்கு வந்து சாரி கிடையாது, எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் வேணும்னு வாங்கினேன். அது மாயமே 15ஆம் தேதி புக் பண்ணது, நேற்று தான் எனக்கு வந்துச்சு. நேற்று நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எங்கள் அக்கா பொண்ணு மேரேஜ்க்காக வாங்கினேன், கொரியர் இந்த லாக்டவுனால லேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால் பரவாயில்லன்னு நானும் வேறு சாரி கட்டிட்டு போயிட்டேன். எதனால் அப்படின்னா, இப்போ லாக்டவுனால் நம்மளும் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே கற்றுச்சிட்டோம். நானுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பண்ணுறது ரொம்ப இந்த லாக்டவுனால் கஷ்டமாக தான் இருக்குது, பிஸ்னஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு வீடியோ. மெயினாக வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் காட்டணுங்கிறக்காக தான், இல்லாட்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன், பட் ப்ரூஃப் காட்டினா தான் நம்புவீங்க. அவர் ஓப்பனாக கேட்டார், கேட்காம நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அதுக்காக தான். சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் வரேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு போட்ட பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கான பதில் வந்து கூடிய விரைவில் அதை வந்து ஒரு வீடியோவாக போடலான்ட்டு இருக்கேன். வீடியோ அந்த மாதிரி வீடியோ போடுறதுனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.